அன்பார்ந்த நண்பர்களே, வணக்கம். உங்களுடைய அன்பு நண்பன் ஆஜயகணேஷ் பேசுகிறேன். மாற்றுவழி மருத்துவராக நான் செயல்பட்டுருக்கிறேன். என்கிட்ட ஒரு தாயார் வந்து ஃபோன் பண்ணி, ஒரு பெண்மணி அவங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ஐயா இந்த மாதிரி நமசிவாய மந்திரத்தை வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்கள் மாதவிடாய் காலத்தில் வந்து செய்யலாமா, அந்த மந்திரத்தை சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மந்திர உச்சாரணம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி, தாராளமாக செய்யலாங்கம்மா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஆரம்பத்திலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தீட்டுன்னு சொல்லி நம்மளால சொல்லி வச்சுருக்கிறதுனால அதை வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறாங்க. இங்கே நான் தீட்டுங்கிறத பற்றி வந்து முன்னாடி இருக்கிறவங்க சொன்னது சரியாக தப்பானலாம் இங்கே நான் பேச வரல. என் பார்வையில் தீட்டுனா என்ன அப்படின்னு பார்க்க போகிறேன். ஏன்னா ஒரு மருத்துவராக இருக்கிறதுனால அந்த தீட்டுங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்துலேயும் இருக்கிறதுனால தீட்டுங்கிறதுக்கு விளக்கம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். அதுபோக தீட்டுங்கிறத பற்றி ஜோதி ரீதியாக விளக்கம் கொடுக்க முடியும். ஸோ இந்த மூணு விஷயத்துலையுமே நான் பயணம் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து என் பார்வையில் இருக்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். தீட்டுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா, இதை வந்து இவங்க வந்து தொட்டாங்கன்னா விளங்காது, சரி பண்ண முடியாது, அந்த நேரத்தில் வந்து அவங்களை ஒதுக்கி வைக்கணும், அவங்க வேலைக்கு ஆக மாட்டாங்க, எந்த வேலையுமே அவங்க செய்கிறதுக்கு உபயோகப்படாதவங்க, தீண்டத்தகாதவர்களாம் வந்து ஒதுக்கி வச்சு ஓரத்தில் உட்கார வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் தீட்டுங்கிறத வந்து பார்க்குறீங்க. ஆனால் அப்படி கிடையாது. இந்த மாதிரி மென்சஸ் டயத்தில் உடம்புல இருந்து பார்த்தீங்கன்னா உயிர் சக்திகள் வந்து அதிகமாக வந்து வெளியே போய் சாகும், சரிங்களா? ரத்தத்தின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட உயிர் வந்து வெளியே போய் சாகும். உயிர்னா என்னென்னா சிறு சிறு கருமுட்டைகள் மாதிரி நிறையா வந்து உற்பத்தி ஆகக்கூடியதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போய் இதாகும். அதைத்தான் வந்து உயிர்னு சொல்லக்கூடியது. அப்படி வெளியே போய் ரத்தப்போக்கு அதிகமாக போக போகிற சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, உடம்புல வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி குறைவாக இருக்கும், எனர்ஜி லெவல் ரொம்ப குறைவாக இருக்கும், ரொம்ப சோர்வாக இருப்பாங்க, அவங்களால வந்து சிந்தனை கரெக்டாக பண்ண முடியாது. மேக்ஸிமம் 99% பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான நேரத்தில் அதில் சிந்தனை வந்து பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும், ஏதோ ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த இரிட்டேட்டிங்காக இருக்கிற மாதிரி காரணம்னா, பரம்பரை பரம்பரையாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு தப்பான விஷயமா சொல்லி வச்சுட்டு வந்ததுனாலே, மைண்டில் ஃபிக்ஸ் ஆகி போனதுனாலேயோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வித்தியாசமாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் இனிமேல் நினைக்க வேண்டாம். இது வந்து உங்களுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய ஒரு சிறு உடல் மாற்றம், அவ்வளோதான், சரிங்களா? ஸோ இந்த தீட்டு அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னு வச்சிங்களேன், உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல் வந்து குறைஞ்சிரும். அப்போது எங்கே வந்து ஒரு சக்தி வாய்ந்த இடத்துக்கு நீங்கள் போகிறீங்களோ அந்த சக்தி வாய்ந்த இடத்துக்கு போகும்போது உங்களுடைய உடம்பு அந்த சக்தியை வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கும். எடுத்துக்க ஆரம்பிக்கும் போது என்னாகும், அங்கே அந்த சக்தி நிலைப்பாடு வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்படி குறைய ஆரம்பிக்கும் போது உங்கள் உடம்பு சக்தி ஆகிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய சக்தி வந்து உங்களுக்குள்ளே போக ஆரம்பிக்கும். இதனால தான் நம்ம முன்னோர்களே இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லி வச்சிட்டாங்கன்னா, தீட்டானவங்க வந்தாங்க அப்படின்னா அங்கே வந்து சக்தி நிலைப்பாடு வந்து குறைஞ்சிரும், அதனால வந்து அவங்க வந்து சக்தி நிலைப்பாடு உள்ள இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைப்பாங்க. அப்படி ஒதுக்கி வைக்கிறப்போ என்னாகும், உங்களுக்கு ரொம்ப மன சங்கடமாகும். அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்கள் உடம்புல இருந்து இப்போ வந்து நீங்கள் இப்போ பெண்கள் மாதவிடாய் காலத்தில் கூட பெண்களுக்கு மட்டும் இது கிடையாது, ஒரு காய்ச்சல், தலைவலி, என்ன நோய் வந்திருந்தாலும் அந்த நோயுடையவங்க உடம்புல சக்தி இல்லாத ஒரு மனிதர் வந்து ஒரு சக்தி வாய்ந்த இடத்துக்கு போனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அங்கே இருக்கக்கூடிய சக்தியை வந்து இந்த உடம்பு உங்களுடைய உடம்பு வந்து ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்கள் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஏறி அங்கே இருக்கக்கூடிய சக்தி நிலைப்பாடு குறையும் போது அங்கே இருக்க சக்தி நிலையை உருவாக்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக உழைக்க வேண்டியது வரும் அந்த சக்தி நிலையை தங்க வைக்கிறதுக்காக. இதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி மனிதர்களை வந்து உள்ளே விடாமல் இருந்தோம்னா அவங்களுக்கு வேலை ஈஸி, அதனால் உள்ளே விடமாட்டாங்க. ஸோ அதனால் பெண்கள் தீட்டான காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உயிர்கள் வந்து நிறையா உயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரத்த சிவப்பணுக்கள் அந்த சிவப்பணுக்கள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்து மூலமாக சாகும். எது கருமுட்டை தான் மெயினாக வந்து உயிராக இருந்து உயிரை உற்பத்தி பண்ணக்கூடியது. அது வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து விரயமாகும், ஏகப்பட்ட கரு வந்து பார்த்திங்கன்னா விரயமாகும், கருமுட்டை வந்து விரயமாகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நாம் ஒரு பொருளை தொடரும்போது என்னாகும்னா அந்த பொருளுடைய சக்தி நிலைப்பாடு குறைய ஆரம்பிக்கும், சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபோன் தொட்டால் சக்தி நிலைப்பாடு குறைஞ்சிருமா, பைக்கை தொட்டால் சக்தி நிலைப்பாடு குறைஞ்சிருமா, வீட்டில் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தொட்டால் சக்தி நிலைப்பாடு குறைஞ்சிருமா, என்னங்க இப்படியெல்லாம் வந்து புதுசாக ஒரு கதை சொல்கிறீங்க தீட்டுங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி வந்தீங்க அப்படின்னா, நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய சாஸ்திரவாதிகளிலிருந்து பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சு வச்சுருக்காங்கல்ல, இந்த தீட்டானவங்க வந்து இந்த கோயிலில் வந்துட்டாங்கன்னா வேலைக்கு ஆகாது, தீட்டானவங்க நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா சாமி சக்தி போயிடும், தீட்டானவங்க கோயிலுக்கு வந்துட்டால் கோயிலுக்கே தோஷம் இப்படிலாம் சொல்கிறாங்களே, கோயிலுக்கு என்ன தோஷம்னு சொல்லி வச்சுருக்காங்களா? இல்லை முன்னாடி வந்து பார்த்தோம்னா சாமிக்கு ஆகாது, சாமிக்கு என்ன ஆகாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்களா? இந்த பூஜைக்குள்ள பொருள்லாம் தொட்டிங்கன்னா பூஜைக்குள்ள பொருளில் வந்து பவரே இல்லாமல் போயிடும் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூஜைக்குள்ள பூஜை பொருளில் வந்து பார்த்திங்கன்னா பவர் இல்லை, பவர் போயிடுச்சு, யாராவது தீட்டானவங்க முன்னாடி வந்தாங்களா இல்லை
தீட்டுக்காரங்க வந்து தொட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு நிமிஷம், அடிக்கடி ஃபோன் வந்துடுற கட்டாய் கட்டாய் போயிட்டுருக்குது சரிங்களா. ஸோ தீட்டு அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நீங்கள் வந்து போட்டு குழப்பிக்க வேண்டாம். தீட்டடைந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்டு அவங்க வந்து சாமி முன்னாலும் கும்பிட்டுக்கலாம், மந்திரம் சொல்லலாம்னு சொல்லிக்கலாம், என்ன பூஜை சாமானம் வேணாலும் எடுத்து வந்து அவங்க உபயோகப்படுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இதே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கணவன் கூடயோ மகன் கூடயோ இல்லை வேறு யார் கூடயாவது போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பலம் சேர்க்கணும் அப்படிங்கிற சமயம் வந்ததுன்னா அந்த தீட்டான சமயத்தில், அந்த மாதவிளக்கான சமயத்தில், அந்த நேரத்தில் வந்து ரத்தப்போக்கு போகக்கூடிய சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சில விஷயங்களை வந்து தொட்டு செய்யாமல் இருக்கிறது நல்லது தான். ஏன்னா காரணம் இது தான், நம்ம உடம்புல நெகட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும், நம்ம வலியோடு இருப்போம், வேதனையோடு இருப்போம், உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போராட்டமான மனநிலை இருக்கும். அந்த நிலையில் வந்து நம்ம வந்து அந்த இதை தொடரும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு முழுமையாக நம்மளால் இது பண்ண முடியாது. நிறைய பெண்களை நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும், அந்த மென்சஸ் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு இரிட்டேட்டிங்காக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து அன்பாக இருக்கவங்க கூட அந்த நேரத்தில் ரொம்ப கோபமாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆண்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பெண்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் அன்பாக நடத்துக்குவாங்க. டக்கு நீங்கள் அவங்கள வந்து ஏமா ஏதாவது உடம்பு முடியலையா இந்த மாதிரி வந்து பிரச்சனை மென்சஸ் டைம் வந்துச்சாப்பான்னு கேட்டாலே அவங்களுக்கு மனசு காலத்தில் ஆயிரும், ஆமாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை நீங்களே செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுக்காக தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா முன்னோர்கள் வந்து ஒதுக்கி வைப்பாங்க. ஆனால் அப்படி ஒதுக்கி வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையான வார்த்தையில் ஒதுக்கி வைப்பாங்க, என்னமோ வந்து ஒரு தீண்டத்தக்காத பொருளுமாக ஒதுக்கி வைப்பாங்க, அதுதான் வந்து தப்பு. இது ஒரு நேச்சுரலான விஷயம், ஒரு இயற்கையான விஷயம் சரிங்களா. அது நடக்கும்போது அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோர்வான தன்மையில் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய தன்மையில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்கு பாதுகாப்பான விஷயங்களை வந்து பக்குவமாக எடுத்து சொல்லக்கூடிய மனநிலையில் வந்து கூட இருக்கிறவங்க இருக்கணும் சரிங்களா. அதனால் வந்து கோயிலுக்கு போகிறது வர்றது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக நீங்கள் போகலாம் வரலாம், காரணம் இது தான். அதனால் வந்து எப்போ நம்ம வந்து போகணும் எப்போ போகக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிங்க. போகும்போது எப்படி போகணும் சரிங்களா, போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அதை சொன்னல, ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க கொடுக்கட்டும், உங்கள் மனரீதியாக வந்து ஒரு சங்கடப்பட்டு நீங்கள் கொடுக்க வேண்டாம், ஆனால் நீங்கள் வந்து சங்கடத்தோடு இனிமேல் கோயிலில் நிற்க வேண்டாங்கிற நான் சந்தோஷமாக கோயிலில் போங்க. இது நம்ம செய்ய வேண்டிய வேலை, இது நம்ம செஞ்சோம்னா இந்த மாதிரி ஆகுது, அதுக்காக தான் தீட்டுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ நம்ம இது செஞ்சால் போய் இது செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கிடுங்க சரிங்களா. ஒதுங்கிட்டு நீங்கள் வந்து சூப்பராக வந்து உங்களுடைய உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜியை வந்து கொடுக்கக்கூடிய விஷயத்தை அங்கே போய் எடுத்துக்கங்க, கிரகிச்சுக்கு பாருங்கள். வீட்டில் உட்காந்து தாராளமாக தியானம் பண்ணுங்கள், தாராளமாக சாமி கும்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ரொம்ப பலந்தான் உங்களுக்கு ஜாஸ்தியாக ஒழியே ஒன்று வந்து பாதிப்புகள் வந்து வராது. இன்னொன்று, இந்த மந்திரங்கள் சொல்லும்போது தீட்டான காலத்தில் மந்திரம் சொல்லக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா உங்கள் உடம்புல வந்து மந்திரங்கள் சொல்லும்போது பார்த்திங்கன்னா அதிர்வலைகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது அந்த அதிர்வுகளை தாங்கக்கூடிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு இருக்கணும். உங்களுடைய மூலாதாரத்தோடையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுவாதிஷ்டானத்தோடையும் கனெக்ஷன் பண்ணது தான் பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் ஏரியா இருக்கக்கூடிய ஏரியா. மூலாதாரம் சுவாதிஷ்டானம் ரெண்டுமே இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் வந்து இருக்குது. அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா மென்சஸ் ஸ்பீடில் வந்து பிளட் அதிகமாக போகும். அப்போது அங்கே ஒரு வீக்னஸ்டான தன்மை இருக்கும். அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து மந்திரங்களை உச்சரிக்கும் போது என்ன ஆகும்னா அதனால் வந்து அங்கே அதிர்வுகள் அதிகமாக ஏற்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக போக ஆரம்பிக்கும். இன்னும் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் அதிகமாகும். இந்த மந்திரங்களை உச்சரிக்கும் போது பார்த்திங்கன்னா சூடு தன்மை வந்து அதிகமாகும். அப்படி சூடு அதிகமாகும் போது என்னாகும் உங்களுக்கு, அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா பிளட் ஃப்ளோ வந்து அதிகமாக போகும். ஏற்கனவே பாடி ஹீட்டாக இருக்குது, மறுபடியும் நீங்கள் ஒரு சூடான விஷயத்தை வந்து செய்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ளோ போகும். அப்போது எந்த மந்திரங்கள் வந்து உங்களுக்கு சூடை கொடுக்கும், எந்த மந்திரங்கள் வந்து குளிர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த மந்திரத்தோட பயணம் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். அப்போது குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய மந்திரங்களை வந்து நீங்கள் தாராளமாக சொல்லலாம், சூடை கொடுக்கக்கூடிய மந்திரங்களாக இருந்தால் அந்த நேரத்தில் சொல்லக்கூடாது. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே பொதுவாகவே மந்திரத்தை சொல்லாத. அப்போது மந்திரங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சொல்லும்போது அந்த தெய்வ ஸ்லோகம் எதுவாக இருந்தாலும், மந்திரம் ஸ்லோகம் எதுவாக இருந்தாலும் சொல்லும்போது ஒரு குறிப் நல்ல அதிர்வலைகளோடு சொன்னீங்க அப்படின்னா அதோட பலன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பெருகும். இதுவே அந்த அதிர்வலைகள் வந்து ஏறக்குறைய இருந்துச்சு அப்படின்னா ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வரக்கூடியதோ நெகட்டிவ் எனர்ஜி பாஸ் ஆகக்கூடியதோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மந்திரங்களை வந்து சொல்ல வேண்டாம்பாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போது தீட்டுன்னு தெரிஞ்சிருச்சு, எதனால் வந்து இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் எதை சொல்லணுமோ அதை சொல்லணும்னு வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப தைரியமாக நீங்கள் உட்காந்து சொல்லுவீங்க. உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்களே உட்கார மாட்டீங்க சொல்கிறதுக்கு, அப்புறம் எதுக்கு போய் பயப்படுறீங்க, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் தீட்டுன்னு சொல்லி இனிமேல் எந்த வித பெண்களையும் வந்து வேறு யார் ஒதுக்கினாலும் ஒவ்வொரு பெண்ணும் ஒதுக்காதீங்க சரிங்களா, உங்களை நீங்களே ஒதுக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் தனக்குத்தானே வந்துவிட்டு இந்த மாதிரி காலத்தில் இதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒதுக்குவீங்க. அந்த மாதிரி ஒதுக்காமல் உண்மை புரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த உண்மை புரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி இருங்க. ஏன்னா சில விஷயத்தை வந்து சொல்ல வேண்டியதில்லை, உண்மை புரிஞ்சு நீங்கள் அந்த நேரத்தில் எப்படி நடந்துக்குவீங்களோ உங்கள் உடல் ரீதியாக எப்படி நடந்துக்குவீங்களோ அது மாதிரி இந்த பிரபஞ்ச சக்தியில் எது கூட நடந்துக்கணுமோ அது இயல்பாக நடக்கும்போது அது வந்து அந்த காலகட்டத்தில் நம்ம உடல் சக்தி நிலை வர வரைக்கும் இது வந்து இப்படி தான் நம்ம வந்து இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிகிறப்போ அது இயல்பு நிலைக்கு வந்துடும், ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட நிலைக்கு வராது. அதனால் நீங்கள் பவர்ஃபுல்லான ஆள்,
உங்கள் சக்திகள் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது பெண்களுக்கு. அந்த சக்திகளை வந்து குறைக்கக்கூடிய தன்மை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதம் நடக்கக்கூடிய அந்த கழிவு வெளியேற்றம்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி ஒன்று நடக்கலை அப்படின்னா இந்த உலகத்தை ஆள்றதே பெண்கள் தான் ஆள்வாங்க, அவ்வளோ பவர்ஃபுல்லானவங்க பெண்கள். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பெண் பலம் வாய்ந்தவளாக இருக்கிறான். பயங்கர சோதனையெல்லாம் தாண்டி கூட பெண் வந்து பலமானவளாக இருப்பாள். ஆணவோட பல விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நின்று போராடக்கூடியவளாக இருப்பாள். இப்படி ஏகப்பட்ட விஷயத்தை செய்யக்கூடியவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் இருப்பாங்க சரிங்களா. அதனால தான் இறைவன் வந்து தாய்க்கு கருவில் கொடுத்து அந்த தாயை வந்து கருவாக்குனது, பெண்ணை வந்து தாயாக்குனது காரணமே அதுதான், எதையும் வந்து தாங்கக்கூடிய சக்தின்னு சொல்லிட்டு. இவ்வளோ தூரத்துக்கு ரத்தப்போக்கெல்லாம் போய் ஒவ்வொரு மாதமும் இது போல ஒரு துன்பத்தை எல்லாம் கொடுத்து மனசை பக்குவப்படுத்தி இருக்கிற போராட்டத்தெல்லாம் நீ சமாளிக்கணும்பாங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பான உடம்பு தான் உங்களுடைய உடம்பு. ஸோ ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் அது சரிங்களா. ஸோ அதனால் வந்து கழிவுகள் வெளியேறது இந்த நேரத்தில் போயிட்டு போகுது. அந்த நேரத்தில் வந்து நம்ம ஓய்வாக இருக்குது நல்லது தான். எவனுமே கோயிலுக்கு கூப்பிடலாம், பூஜை கூப்பிடலாம், நல்லா தான் போச்சு போட, நான் போய் சார் கம்முன்னு உட்காந்துருக்கிறோம்னு உட்காந்துக்குங்க, தப்பே கிடையாது. அந்த நேரத்துலேயாவது நம்மளை தேங்காய் ஓட அதை ஓட இதை ஓடன்னு சொல்லாமல் இருக்கானுங்கன்னு நினச்சிட்டு உட்காந்துக்குங்க. பூவை போடு அதை போடு இதை போடுன்னு சொல்லாமல் இருக்கான்னு உட்காந்துக்குங்க சரிங்களா. நீங்கள் வந்து சுதந்திரமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. மற்றவன் சொல்கிறது என்ன, நாமளே வந்து இந்த நேரத்தை செய்ய மாட்டேன் நான், நீயே செஞ்சுக்க போ அப்படின்னு சொல்லிட்டு போங்க, ஒன்றும் தப்பே இல்லை. நீ அங்கே போறியா நீயே போய்க்கோ, அந்த இடத்துக்கு போய் சாமி கட்ட போறியா நீயே போய்க்க, நீ போய் இந்த பூஜை பண்ண போறியா நீயே போய்க்க, நான் 3 நாள் ஜாலியாக இருக்கிறேன் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு ரெஸ்ட் எடுங்க, தவறு கிடையாது. ஸோ இப்போ மந்திரத்தை சொல்லாமல் சொல்லக்கூடாதா அந்த கான்செப்டுக்கு வரேன். இப்போ நமசிவாய மசிவாயன சிவய நம வயநமசி எனம சிவ அப்படிங்கிற மந்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தில் பஞ்சபூத தன்மையும் 5 பஞ்சபூதமே உள்ளுக்குள்ள இருக்குது. இப்போ 5 கோர்வையாக நீங்கள் சொல்லும்போது என்னென்னா உங்கள் உடம்பு சமநிலைப்படுமே ஒழிய சமநிலையற்ற தன்மைக்கு போகாது. அப்போது நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை தாராளமாக 5 சேர்த்து சொல்லும்போது சொல்லலாம். இதில் ஏதாவது ஒன்று மட்டும் சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா ஏதோ ஒரு பூதத்தை கூப்பிட்ற மாதிரி இருக்கும், அப்போ உங்கள் உடம்பு வந்து சமநிலைப்படாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமசிவய மசிவயன சிவய நம வயநமசி எனமசிவ இந்த மந்திரத்தை தாராளமாக நீங்கள் வந்து 5 சேர்த்து சொல்ல முடியும். இதை மாற்றி மாற்றி சொல்லிக்கலாம். நமசிவய சிவய நம வயநமசி எனமசிவ அப்படியும் கொண்டு போய்க்கலாம். நமசிவய மசிவயன சிவயனம வயநமசி எனமசிவங்கிறத நமசிவய சிவயனம வயநமசி எனமசிவ மசிவயன அப்படின்னு சொல்லலாம். வேற மாதிரியும் சொல்லலாம், நமசிவய மசிவயன சிவயனம இந்த வயநமசிங்கிறத வந்து எனமசிவக்கு அடுத்து போட்டுக்கலாம், எனமசிவ வயநமசி அப்படின்னு சொல்லலாம். நமசிவய மசிவயன சிவயனம வயநமசி நமசிவய அப்படின்னு போடலாம். நமசிவய மசிவயன சிவயனம வயநமசி எனமசிவ அப்படிங்கிறதுல இந்த வயநமசிங்கிறத கடைசியில் போடலாம்னு போட்டுக்கலாம். இப்படி நீங்கள் எப்படி வேணாலும் வந்து இதை மாற்றி 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 உங்களுக்கு சொல்லும்போது மாற்றங்கள் நீங்கள் அனுபவிப்பீங்க தெரியும். உங்களுக்கு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உடம்பு சில நேரத்தில் பிரகாசமாகும். இப்போ நான் 4 முறை சொன்னதுக்கு எனக்கு வந்து அப்படியே வந்து பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நமசிவய மசிவயன சிவயனம வயநமசி எனமசிவ நமசிவய சிவயனம வயநமசி எனமசிவ மசிவயன நமசிவய சிவயனம வயநமசி மசிவயன எனமசிவ இப்படி மாற்றி மாற்றி எப்படி வேணாலும் உங்களுக்கு தோணுதோ அப்படி வந்து இந்த மந்திரத்தை சொல்ல முடியும். அதில் எந்த பூதத்தை கூப்பிடும்போது எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே உங்களுக்குள்ளே மாற்றங்கள் தெரியும் ஒரு டைம் சொல்லும்போதேவும். ஸோ எதை சொல்லும்போது நம்மளுக்கு ஃப்ளோ நல்லா வருதோ எது நம்மளுக்கு எனர்ஜியாக கொடுக்குதோ அப்படி சொல்லிக்கலாம். அது பற்றிட்டு அப்படிலாம் எனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுதுங்க அப்படிங்கிறவங்க வரிசையாக சொல்லிட்டு போயிடலாம். நமசிவய மசிவயன சிவய நம வயநமசி எனமசிவ அப்படின்னு வரிசையாக சொல்லிட்டு போயிடலாம் சரிங்களா. ஸோ மந்திரங்களை சொல்லலாம், சாமி கும்பிடலாம், கோயில் கூட போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடிய தன்மை தரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சக்தி நிலைக்காடு குறையிறதுக்கு காரணம் என்னென்னா உடம்பு வந்து சக்தி நிலைப்பாடு எடுத்துக்கும். இது வந்து தீட்டு இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை, காய்ச்சல் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தான். யாரெல்லாம் நெகட்டிவாக வந்து உடம்புல எனர்ஜி கம்மியாக ஒரு இடத்துக்கு போகிறாங்களோ அப்போது எனர்ஜி இருக்கிற இடத்துலேருந்து எனர்ஜி இல்லாதவங்களுக்கு எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால் அந்த இடத்துல சக்தி நிலைப்பாடு குறையும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மட்டும் தீட்டானவங்க இல்லை, காய்ச்சலானவன் தீட்டானவன் தான், தலைவலி வந்தவன் தீட்டானவன் தான் சரிங்களா, உடம்புல வலி இருக்கவன் தீட்டானவன் தான். உங்கள்கிட்ட என்னென்னா கொஞ்சம் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பிளட் ஃப்ளோவும் அதிகமாக போகும்போது ஒரு சில முக்கியமான இடத்துக்கெல்லாம் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் வந்து அது கஷ்டமான விஷயம். ஏன்னா உங்களுக்கு ஏற்ற சூழ்நிலையை அங்கே உருவாக்கி வச்சுருக்க மாட்டாங்க. அதனால் நாம் வந்து அந்த நேரத்தை வந்து அது தீட்டாக ஒதுக்கிடுவோம், தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒதுக்குங்க. ஒதுக்குனீங்கன்னா நீங்கள் சூப்பரான மனுஷாக இருக்க முடியும். ஏன்னா பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த சூழ்நிலையுமே தைரியமானதாக இருக்கணும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். காரணம்னா அவங்க தைரியம், அவங்க தான் வந்து உலகத்தை உருவாக்குறாங்க, அவங்க தான் அந்த உலகத்தை பாதுகாக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அவங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் இப்போ அவங்க வயிற்றுலேருந்து பிறந்த ஆண்களே வந்து பார்த்திங்கன்னா பெண்களை கொடூரப்படுத்துகிறாங்க. அப்போ யார் வந்து நல்ல பிறவின்னு பாருங்கள் சரிங்களா. அப்போ யார் வந்து மதிக்கக்கூடியவங்க, ஆனால் மதிக்கக்கூடியவங்களே வந்து பார்த்திங்கன்னா தீட்டுன்னு காரணம் சொல்லி ஒதுக்கி வைக்கிறது தப்பு. அதனால் இந்த தீட்டுங்கிறதுக்கு விளக்க இதுதான், இது வந்து என்னுடைய பார்வையில். அதனால் இனிமேல் வந்து எந்த பெண்ணும் தீட்டுன்னு சொல்லி நம்மளை வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்கன்னு முடிவு பண்ணாமல் இதுதான் அதற்கான காரணம் சரிங்களா. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா தாராளமாக நீங்களே ஒதுங்கி இருந்து பின்பற்றலாம். நன்றி, வணக்கம்.